கிருஷ்ணகிரி தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் ஜெகன் என்பவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜெகனின் உறவினர்கள் அங்கே சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களை பதிவிடுகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவாக பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். அதாவது கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட மருமகனை வந்து மாமனார் வந்து கழுத்தை அறுத்து தற்போது கொலை செய்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டம் கிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் வயது 28, இவர் டைல்ஸ் ஒட்டும் அந்த வேலையை வந்து செய்து வருகிறார். இவர் வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி அருகே உள்ள முழுக்கான் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகள் சரண்யாவை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் இந்த காதல் திருமணத்தை பெற்றோர்கள் வந்து ஏற்காத நிலையில் இன்று மதியம் அதாவது ஜெகன் வந்து கிட்டப்பட்டியில் இருந்து டைல்ஸ் வேலை செய்வதற்கு காவேரிப்பட்டினம் நோக்கி வந்து அந்த சர்வீஸ் வேலையிலும் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஜெகனை வழிமறித்த அவரது மாமனார் சங்கர் மற்றும் அவரது உறவினர்களோடு ஜெகனை வந்து வழிமறித்து அவனது கழுத்தை வந்து அந்த கட்டியால் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இதில் ஜெகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் பொதுமக்கள் வந்து அங்கு விரைந்து வந்து பார்க்கும் பொழுது சங்கர் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் வந்து தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து காவல்துறைப்பட்டினம் போலீசார் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து விரைந்து வந்தனர். அப்பொழுது ஜெகனின் உடல் வந்து எடுக்க விடாமல் பொதுமக்களும் உறவினர்களும் வந்து போலீசாருடன் வந்து வாக்குவாதத்தில் இருந்து ஈடுபட்டு தற்போது வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையானது வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி தருமபுரி ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையா இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனம் வந்து செல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து சாலையில வந்து அந்த பிணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டனர். நீண்ட நேரம் அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்ட பின்னர் அவர்கள் வந்து சமாதானப்படுத்திய பிறகு உடலை வந்து மீட்டு கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து தற்போது உடலானது வந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர் வந்து அங்கு திரண்டு அவர்கள் உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் என ஏராளமானவர் வந்து சாலையில் வந்து நின்றபடியே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதாவது அவருடைய உடலை வந்து எடுக்க விடாமல் வந்து இந்த போராட்டத்தை நடத்தியதால் அங்கு வந்து போக்குவரத்தும் சுமார் 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டு அங்கு வரும். இப்ப தற்போது இந்த கொலை ஏற்பட்டதின் இந்த சம்பவத்தினால் ஒரு பெரும் பதற்றமும் பரபரப்பும் தற்போது நிலை வருகிறது சண்முகரே. பிரகாஷ், தருமபுரி பகுதியிலே ஏற்கனவே ஆணவ கொலைகள் நடந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதில் உள்ள முகாந்திரம் வந்து பெண் வீட்டார் தான் கடுமையாக செய்திருக்கிறார்களா அல்லது இனம் சார்ந்த வேறு ஏதேனும் இந்த கொலையில் தொடர்புடையதாக தெரிகிறார்களா? தகவல் இருந்தால் பதிவிடுங்க. நிச்சயமாக, அதாவது பார்த்தோம்னால் இந்த திருமணத்திற்கு வந்து அதாவது மாப்பிள்ளை வீட்டாரை தவிர பெண் வீட்டார் வந்து பார்த்தோம்னால் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு இந்த சம்மதமும் கிடையாது. அதாவது இந்த விருப்பம் இல்லாத காரணத்தால் ஆரம்பத்திலிருந்து இந்த திருமணம் நடந்து ஒரு மாதம் காலம் மட்டும்தான் ஆகிறது. ஆகையால் வந்து இந்த திருமணத்திலிருந்து அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னால் ஒரு விருப்பம் இல்லாத சூழ்நிலையில் தான் இருந்து வந்திருக்கிறார்கள். இதனால்தான் அவருடைய மாமனார் மற்றும் அவருடைய உறவினர்கள் வந்து இன்று ஆத்திரமடைந்து அவர் சாலையில் வரும்பொழுது இதற்கு பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வந்து பார்த்தோம் அவரை வெட்டி இந்த ஆணவ கொலையில் வந்து தற்போது ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த ஆணவ கொலை வந்து பார்த்தோம்னா அவ்வப்போது வந்து இது வந்து கிராம பகுதி அதாவது பார்த்தோம் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களை பார்த்தோம்னால் ஒரு டிரைபல் ஏரியா என்று சொல்ல மலைவாழ் மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மலைகள் சூழ்ந்த ஒரு மாவட்டம், அதிக கிராம பகுதிகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதால் இங்கு போதிய விழிப்புணர்வு இது போன்ற விழிப்புணர்வுகள் வந்து தேவைப்படுகிறது. அப்போதுதான் இது போன்ற இந்த ஆணவ கொலைகள் வந்து தடுக்க முடியும் சண்முகவேல். பிரகாஷ், ஆணவ படுகொலை என்றாலே சாதிய பிரச்சனை தான் முன்னிருக்கும். இந்த கொலையிலையும் ஆணவ படுகொலையிலையும் சாதி தான் முன்னிருக்கிறதா அல்லது பொருளாதாரம் ஏதேனும் முன்னிருக்கிறதா? நிச்சயமாக இந்த கொலையை பொறுத்தவரை இருவருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் இதுல இவர்களுக்கு வந்து இந்த திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லாத காரணமே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சமுதாயம் அதாவது அவர்கள் ஏழ்மை என்ற பாரபட்சம் பார்ப்பது போல இந்த முதற்கட்ட விசாரணை தெரிகிறது. ஆகையால் தான் தன் தகுதிக்கு ஏற்ப இவர்கள் இல்லை என்பதற்காக தன் மகள் இங்க வந்து திருமணம் செய்து கொண்டால் என்ற ஒரு ஆத்திரத்தினால் வந்து இந்த கொலையானது தற்போது நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் வந்து தற்போது தெரிய வந்திருக்கிறது. சண்முகம், ஒரே சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு பார்க்க முடிகிறது. நீங்கள் சொல்றதை பார்க்கின்ற பொழுது காவல்துறையினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்து விரிவாக சொல்லுங்க பிரகாஷ். நிச்சயமாக, அதாவது கொலை சம்பவம் நடந்த பிறகு இங்கு வந்து அவருடைய உறவினர்கள் வந்து அவருடைய தந்தை மற்றும் உறவினர்கள் வந்து ஏராளமானவர் வந்து இங்க குவிய தொடங்கினார்கள். மேலும் வந்து அந்த உடலை பார்க்கும் பொழுது ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருந்தது. ஆகையால் வந்து இங்க வந்த அனைவருமே மிகவும் ஆத்திரம் அடையக்கூடிய ஒரு சூழல் வந்து நிலவியதன் காரணமாக இந்த உடலை வந்து இங்கிருந்து எடுக்க விடவே கூடாது என்பதற்காக அந்த பொதுமக்கள் அதாவது இதன் சம்பந்தப்பட்டவர்கள் யாவும் வந்து தப்பிக்க கூடாது, அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் வந்து கைது செய்யப்பட
செயல்பட வேண்டும் என வலியுறுத்திதான் இந்த போராட்டத்திலிருந்து அவர்கள் திடீரென ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக காவிரிப்பட்டினம் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரஸ்குமார் தாகூர் ஆகியோர் வந்து விரைந்து இங்க வந்து அவரிடம் சமாதான பேச்சு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வந்து ஒரு உறுதியை கொடுத்துட்டு அவர்கள் வந்து சாலையிலிருந்து வெளியே வந்து அதற்கு பின்னர் அந்த போக்குவரத்தானது தற்போது சீர் செய்யப்பட்டு இயல்பாக திரும்பி இருக்கிறது. மேலும் அவரது உடலானது தற்போது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி பிரகாஷ்.